إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஜும்ஆ உரையிலே நமது ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை குறித்தும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை குறித்தும் அறிய இருக்கின்றோம். ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வது என்றவுடன் நமது நினைவிலே வருவது நல்ல அழகான ஆடைகளை அணிவது, நுனிராக்கில் ஆங்கிலம் பேசுவது, இதுதான் நமக்கு ஆளுமை திறன் என்றவுடன் நமது எண்ண ஓட்டங்களில் வருவது. ஆனால் அதல்ல ஆளுமை திறன். அல்லாஹு தஆலா நமது உள்ளத்தை குறித்து சொல்கின்றான், நமது உள்ளம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், நமது நஃப்ஸை நாம் அடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், பாவங்களிலிருந்து நமது உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படி இருந்தோம் என்று சொன்னால் இதுதான் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான முதல் படி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா அஜ்ஸாதிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய உடல் அமைப்புகளையோ அல்லது உங்களுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதை ஒழுங்குபடுத்தியதின் மீது சத்தியமாக, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவனின் மீது சத்தியமாக,
فألهمها فجورها وتقواها அந்த ஆத்மாவிற்கு அல்லாஹு தஆலா நன்மையையும் தீமையையும் உணர்த்தினான் ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா நன்மையையும் தீமையையும் அல்லாஹு தஆலா அந்த ஆத்மாவிற்கு உணர்த்தினான் கத் அஸ்லஹ மன் ஜக்காஹா யார் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் திடமாக வெற்றி பெற்று விட்டார்கள் வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா யார் அந்த ஆத்மாவை பாவத்திலே ஈடுபடுத்தினானோ பாவத்திலே புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வியடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் இப்ப ஆளுமை திறன் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நமது எண்ண ஓட்டங்களை பொறுத்த மட்டில் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நேர்மறையான எண்ணங்கள் இந்த நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு எப்போது உருவாகும் என்று சொன்னால் நாம் நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது நல்ல செயல்பாடுகளை செய்யும் போது நல்லதை பற்றி எண்ணும் போது இந்த நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு அதிகமாக உருவாகும் நாம் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்துவிட்டது என்று சொன்னால் ஒருவனுக்கு இந்த நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக என்ன செய்யும் உருவாகும் எதிர்மறையான எண்ணங்கள் என்று சொன்னால் நமது உள்ளத்தை அதாவது பாவங்களில் ஈடுபடுத்தி குற்றங்களில் ஈடுபடுத்தி கெட்ட எண்ணங்களை உருவாக்கி அதே போன்று நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து அதிலே நாம் தோல்வியை தழுவினோம் என்று சொன்னால் நாம் ஒன்றை நினைக்கின்றோம் இதை அடைந்துவிட வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதை இப்படி பண்ண வேண்டும் என்றெல்லாம் மனதிலே திட்டம் தீட்டுகின்றோம் ஆனால் எல்லாவற்றிலும் தோல்வி எல்லாவற்றிலும் ஒரு பின்தங்கிய நிலை என்றால் நமக்கு அதிகமாக எதிர்மறை எண்ணங்கள் என்ன செய்யும் உருவாகும் அப்ப எண்ண ஓட்டங்களை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதன் எப்போது மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றான் என்று சொன்னால் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் போது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் மன அழுத்தத்திற்கு என்ன செய்கின்றான் உள்ளாகின்றான் அது தொழிலாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கட்டும் சமூக வாழ்க்கையிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையாகவே அவனுக்கு நடக்கின்றது என்றால் அவன் மன அழுத்தத்திற்கு என்ன செய்கின்றான் ஆளாகின்றான் ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் எதிர்மறையாக செயல்பாடுகள் நடந்தாலும் கூட நேர்மறையான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில ஒரு மாணவன் படிக்கின்றான் அவன் தோல்வியை தழுவுகின்றான் அவன் என்ன செய்யக்கூடாது அதை எதிர்மறையாக எடுத்துக்கொள்ள கூடாது நேர்மறையாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நமது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதை குறித்து அவன் எண்ண வேண்டும் படித்து முடித்து விட்டான் வேலை தேடுகின்றான் வேலை கிடைக்கவில்லை அதை என்ன செய்யக்கூடாது எதிர்மறையாக வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டதை போன்று என்ன செய்யக்கூடாது எண்ணக்கூடாது அதையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செய்யலாம் என்று எல்லாவற்றிலும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து தோல்விகளையும் ஒருவன் நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் அவன் மன அழுத்தத்தில் இருந்து என்ன செய்யலாம் விடுபடலாம் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கண்ணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு ஹாதிஸுத்துல் இஃப்க் என்று சொல்வார்கள் இட்டு கட்டப்பட்ட சம்பவம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் போது பாருங்கள் இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் இந்த இட்டு கட்டப்பட்ட நிகழ்வை கொண்டு வந்தது உங்களில் ஒரு சாரார்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான் யோசித்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியின் மீது ஒரு அவதூறு சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு அந்த அவதூறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தவறிழைத்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய மனதை பாதித்த ஒரு விஷயம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் தனது மனைவியின் மீது ஒரு மிகப்பெரிய களங்கத்தை சுமத்திய அந்த நிகழ்வு அல்லாஹு தஆலா அதை எப்படி சொல்லுகின்றான் என்று பாருங்கள் இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் இந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த நிகழ்வை கொண்டு வந்தது உங்களில் ஒரு சாரார்தான்
لا تحسبوه شرا لكم அதை உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் கருதாதீர்கள் பல் ஹுவ கைருல் லக்கும் அது உங்களுக்கு நன்மை என்று சொல்கின்றான் பாருங்க நடந்தது ஒரு தீமையான விஷயம் ஒரு இட்டுக்கட்டு ஒரு அவதூறு அதை அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் அதை உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் கருத வேண்டாம் பல் ஹுவ கைருல் லக்கும் அது உங்களுக்கு நன்மை லிக்குல் இம்ரி மின்ஹும் மத்தசப மினல் இஸ்மி வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அஸீம் அந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த நிகழ்வில் யார் மிகப்பெரிய பங்கை வகித்தார்களோ அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய நோய்வினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான் இந்த இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வை கேட்ட மாத்திரத்திலேயே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் எண்ணி இருக்க வேண்டாமா எப்படி எண்ணி இருக்க வேண்டும் பி அன்ஃபுசிஹிம் ஹைரன் இது அவர்களுக்கு நன்மை என்று எண்ணி இருக்க வேண்டாமா வகாலு ஹாதா இஸ்கும் முபீன் இது தெளிவான இட்டுக்கட்டு என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் இந்த இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வுக்கு பிறகுதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்தஸ்து உயர்கின்றது இன்னும் அதிகமாக உயர்கின்றது ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வஹ்யை இறக்குகின்றான் அவர் பரிசுத்தமானவர் கற்பொழுக்கம் உள்ளவர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வஹ்யை இறக்குகின்றான் என்று சொன்னால் இது ஒரு ஹைரா இல்லையா இது ஒரு நன்மையா இல்லையா அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை நாம் நன்மையாக கருதும் காலமெல்லாம் மன அழுத்தத்தில் இருந்து நாம் விடுபடலாம் ஆளுமை திறனை நம்மால் வளர்த்துக் கொள்ள முடியும் அதை போன்று பாருங்கள் உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிப்பு முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்படுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்படுகின்றது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகின்றது உஹது போர்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான் அந்த உஹது போரை குறித்து வலா தஹினு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வலா தஹசனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தான் மேன்மைக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்தில் மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் இன்னநாஸ கத் ஜமஊ லக்கும் உங்களுக்கு எதிராக காஃபிர்கள் குஃபார்கள் குரைஷிகள் இஸ்லாத்தின் எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள் ஃபஹ்ஷௌஹும் அவர்களை நீங்கள் பயப்படுங்கள் ஃபஸாதஹும் ஈமானா இந்த வார்த்தையை கேட்டவுடன் மூமின்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் வகாலு அவர்கள் சொல்வார்கள் ஹஸ்புனல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் வனிஅமல் வக்கீல் அவன் மீதே நாங்கள் பொறுப்பு சாட்டுகின்றோம் என்று சொல்வார்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா ஒரு சில இடங்களில் தேர்தலில் எதிரிகள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வெற்றி பெற்ற உடனேயே உடனே நமக்கு என்ன எண்ணம் வருகின்றது என்று சொன்னால் முடிஞ்சு அவ்வளவுதான் அவர்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன செய்வார்கள் சட்டங்களை இயற்றுவார்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக எல்லா விதமான காரியங்களையும் செய்வார்கள் இதோடு இஸ்லாமிய சமுதாயத்தின் கதி அதோ கதிதான் என்று எண்ணுகின்ற மனோநிலை நமக்கு இருக்கின்றது அப்படி நாம் நினைக்க கூடாது அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் அவர்களை நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டது ஃபஸாதஹும் ஈமானா ஈமான் அதிகரித்தது ஹஸ்புனல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள் அவர்கள் அந்த அல்லாஹின் மீது நாங்கள் பொறுப்பு சாட்டுகின்றோம் என்று சொன்னார்கள் அந்த ஒரு மனோநிலை முஸ்லிம் சமூகத்திற்கு வர வேண்டும் இந்த மனோநிலை வரும்போதுதான் இது போன்ற மன அழுத்தங்களில் இருந்து நம்மால் விடுபட முடியும் நமது ஆளுமை திறனை நம்மால் வளர்த்துக் கொள்ள முடியும் அதை போன்று பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மூமினை பொறுத்த மட்டில்
எந்த ஒரு நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி அதை அவன் ஹைராக நன்மையாகத்தான் கருதுவான். எந்த அளவுக்கு அப்படின்னா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல 7692 செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அஜபல்லி அம்ரில் முஃமின், மூமினுடைய எல்லா காரியமும் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைரும் வலைஸ தாக லிஅஹதின் இல்லல் முஃமின். மூமினாலே மூமினுக்காகவே தவிர மூமினாலே ஒளிய வேறு யாருக்கும் இது ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்க முடியாது. இன் அசாபத்துஹு ஸர்ரா ஷக்கர, ஏதாவது அவனுக்கு நன்மைகள் நடந்துவிட்டால், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக இருக்கின்றது. வைன் அசாபத்துஹு ஸர்ரா, ஏதாவது தீமைகள் நடந்துவிட்டால் ஸபர, அதற்காக அவன் பொறுமையை கடைபிடிக்கின்றான், அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மை நடந்தாலும் சரி ஒரு தீமை நடந்தாலும் சரி அதை ஒரு முஸ்லிம் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு அழகான வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்றைக்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றதோ, இன்றைக்கெல்லாம் எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கின்றது, அந்த நேரத்தில் மன அழுத்தங்களை ஏற்படுத்தி இன்னைக்கு பாருங்க நிறைய மக்கள் என்ன செய்கின்றார்கள், அங்க அப்படி நடக்குது இங்க இப்படி நடக்குது, அங்க அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அதனால நாமெல்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இந்த சமுதாயத்தை அச்சுறுத்துவது பயமுறுத்துவது பயப்படுத்தியே பழகிவிட்டோம். இந்த நிலை மாற வேண்டும். நமக்கு ஒரு ஆளுமை திறன், ஒரு மன தைரியம், இது நம்மை இதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய அந்த நிழலிலே ஒரு திரைச்சீலையில் அவர்கள் ஒரு விரிப்பிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கஅபாவிலே சாய்ந்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, எதிரிகளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் வந்து சொல்றாங்க, அலா தன்சுர்லனா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா, அலா தத்உல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாதா வந்து முறையிடுகின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ரஜுலு ஃபீமன் கபலக்கும் யஹ்ஃபரு லஹு ஃபில் அர்தி ஃபயுஜ்அலு ஃபீஹி ஃபயுஜாஉ பில் மின்ஷார். ஒரு மனிதன் இதற்கு முந்தைய சமுதாயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா, அவர்களில் ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு உயிரோடு பூமியிலே ஆழமான குழி ஒன்று தோண்டப்பட்டு அதிலே நிறுத்தப்பட்டு ரம்பத்தால் இரண்டு கூறாக கிழிக்கப்படுவார்கள். ஆனாலும் அவர்கள் இது போன்ற செயல்கள் அவர்களை அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தடுக்கவில்லை என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், இரும்பு சீப்புகளால் சீவப்படுவார்கள், சதை வேறு எலும்பு வேறாக கிழித்தெறியப்படுவார்கள். ஆனாலும் இந்த செயல் அவருடைய மார்க்கத்தை விட்டும் அவரை தடுக்கவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கின்றார்கள். எப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துக் கொள்கின்றார்கள், எப்படி அதை ஒரு எது நேர்மறையாக எடுத்துக் கொள்கின்றார்கள் பாருங்கள். எதிர்மறையான ஒரு செயலை வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுக்காக உதவி செய்யுங்க என்று எதிர்மறையான ஒரு செயலை வந்து முறையிடும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மறையான எண்ணத்தை விதைக்கின்றார்கள், நேர்மறையான சிந்தனையை விதைக்கின்றார்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்துல. எப்பவுமே நாம் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும், நேர்மறையாக எண்ண வேண்டும். இதுதான் நமது மனதின் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் சிறந்த வழியாக இருக்கும். இஸ்லாம் இதைத்தான் நமக்கு வழிகாட்டுகின்றது எல்லா விஷயங்களையும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரை எந்த விதமான பயமும் இல்லாமல் பயணம் செய்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்று ஒரு மன தைரியத்தை ஒரு நேர்மறையான எண்ணத்தை என்ன செய்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு விதைக்கின்றார்கள். அதை போன்று பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்குமான வழிகளை நாம் பார்க்கும் போது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு மேல் இருப்பவர்களை பார்க்கக்கூடாது, நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும். இதை பார்த்தாலே மன அழுத்தம் என்பது ஒருவனுக்கு வராது. என்ன அப்படின்னா, நாம் எப்படி பழகிவிட்டோம்,
எல்லாம் மேல உள்ளவங்களை பார்த்து பார்த்து அவன் அப்படி போறான், அவன் பெரிய வீடு கட்டுறான், அவன் அப்படி வாழ்கின்றான், இப்படி வாழ்கின்றான், அந்த வாகனத்திலே செல்லுகின்றான், என்னால் இப்படி செய்ய முடியலையே. இப்படியே அடுத்தவர்களை பார்த்து ஏங்கி 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 மன அழுத்தத்திற்கு நாம் என்ன செய்கின்றோம், ஆளாகின்றோம். மன அழுத்தத்திற்கு நாம் ஆளாகின்றோம். எப்பவுமே நாம் என்ன செய்யணும், நமக்கு கீழால் உள்ள மக்களை பார்க்க வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய ஒரு மனிதன் கால் இல்லாதவனை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுக்கு காலை கொடுக்கவில்லை, எனக்கு ரெண்டு காலை தந்திருக்கின்றான், நல்ல முறையில் நடந்து செல்கின்றேன், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சைக்கிளிலே செல்லக்கூடிய ஒருவன் நடந்து செல்லக்கூடியவனை பார்க்க வேண்டும், நான் சைக்கிளிலே செல்கின்றேன், அவன் நடந்து செல்கின்றான். அப்ப இதுதான் நமக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள். எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, கீழே உள்ளவர்களை பார்க்க கூடாது, மேலே உள்ளவர்களை பார்க்க கூடாது, கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். வாகனத்தில் செல்லக்கூடியவன் நல்ல உயர்தர காரிலே வாகனத்தில் செல்லக்கூடியவன் சாதாரண ஒரு பைக்கில் செல்லக்கூடியவனை பார்க்க வேண்டும். அவன் வெயிலும் மழையும் பட்டு சிரமப்பட்டு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கின்றான், நான் நல்ல முறையில் சொகுசான முறையிலே செல்கின்றேன், அல்லாஹு தஆலா எனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்பதான் நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனோநிலை மனோப்பக்குவம் நமக்கு என்ன செய்யும், வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா நலர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாரி வல் ஹல்க். ஒரு மனிதன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தின் அந்த பெருமதியை, அவனுடைய அந்த படைப்பின் பெருமதியை ஒருவன் உணர வேண்டும் என்று சொன்னால், ஃபல் யன்ஸுர் இலா மன் ஹுவா அஸ்ஃபல மின்ஹு, அவனை விட தாழ்வான நிலையில் இருக்கக்கூடியவனை அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, மன அழுத்தத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நேர்மறையான எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், மேல் உள்ளவர்களை பார்த்தா மன அழுத்தங்கள் அதிகமாகும், மன அழுத்தங்கள் அதிகமாகும். அதனால கீழ் உள்ளவர்களை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இது ஒன்றாவது விஷயம். அடுத்ததாக நாம் நம்மை குறித்து சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பலரும் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நான் எப்படி இருக்கின்றேன், எனது வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது, எனது சிந்தனை எப்படி இருக்கின்றது, எனது இஸ்லாமிய அறிவு எப்படி இருக்கின்றது, தன்னை பற்றி சிந்திப்பதே இல்லை, எல்லாம் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பது, அடுத்தவர்களை எப்படி பழிவாங்கலாம், அடுத்தவர்களுடைய தொழிலில் எப்படி மண்ணள்ளி போடலாம், இப்படியான திங்கிங் தான் என்ன செய்யுது நிறைய மக்களுக்கு இருக்குது. தொழிலிலே போட்டிகள் இருக்கலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது, பொறாமைகள் வரக்கூடாது. போட்டிகள் இருக்கலாம், பொறாமைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப அடுத்தவர்களை எப்படி அழிப்பது, அடுத்தவர்களை எப்படி பழி வாங்குவது, அடுத்தவர்களுக்கு எதிராக எந்த எப்படி நாம் சதி செய்வது, இப்படியே ஒரு மனிதன் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உள்வாங்கிக் கொண்டு எதிர்மறையாகவே அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் கடைசியில மென்டல் தான் ஆகுவான். அதனால்தான் இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் ஒரு மனிதனுடைய உயிர் நிம்மதியாக பிரியாது. எப்ப தெரியுமா நிம்மதியாக பிரியாது, அடுத்தவர்களை குறித்தே அவன் எப்போதும் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது, அடுத்தவர்களை குறித்தே அவன் எப்போதும் எண்ணம் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, அவனுடைய உயிர் பிரியும் போதும் அடுத்தவர்களை குறித்தே அவன் எண்ணிக்கொண்டிருப்பான், நிம்மதியான முறையிலே அவனுடைய உயிர் பிரியாது என்று இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு இந்த மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கும் வெளியேறுவதற்கும் நமது ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவது, அல்லாஹுவை அதிகமாக நாம் என்னது நினைவு கூறுவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதியாக இருக்கின்றது, நிம்மதி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்றால், மன அழுத்தங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்றால், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நிறைய குடும்ப பெண்களுக்கு இந்த மன அழுத்தங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். குடும்ப பெண்களிடத்தில் அதிகமான மன அழுத்தங்கள் இருக்கின்றது. என்ன காரணம்,
கணவன் கொடுக்க கூடிய அழுத்தமா அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனையா என்று சொன்னால் இன்றைக்கு ஆய்வு ரீதியாக பார்க்கும்போது வேறு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய அந்த சீரியல்கள் படங்கள் இதை அதிகமாக பார்க்கும்போது அதுல உள்ள பிரச்சனைகளை இவர்களுடைய பிரச்சனையாகவே என்ன செய்யறாங்க, மனதிலே போட்டு அழுத்துகின்றார்கள். அது இவர்களுடைய மனதை அதிகமாக பாதித்து விடுகின்றது. என்ன செய்யறாங்க, சினிமாக்களில் சீரியல்களில் வரக்கூடிய அந்த சண்டைகள் பிரச்சனைகள் அதையெல்லாம் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பை போன்று என்ன செய்கின்றார்கள், அதை வந்து உள்ளுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி மன அழுத்தங்களுக்கு உரியவர்களாக என்ன செய்கின்றார்கள், மாறிவிடுவதையும் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப இப்படி மன அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு இன்னொரு வகை என்ன அப்படின்னா, நேரங்களை சரியான முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த இஸ்லாமிய கல்வி இஸ்லாமிய பாடம் இந்த குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பில்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள், நேரத்தை எப்படி எல்லாமோ செலவழிக்கின்றார்கள். டிவி சீரியல் வீணான வேடிக்கைகள் கேளிக்கைகள் இதிலெல்லாம் செலவழிக்கும் போது இதுவும் மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. நேரங்களை ஒழுங்குமுறைப்படுத்தி நல்ல முறையில் அந்த நேரங்களை நாம் செலவிட்டோம் என்று சொன்னால் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு பார்க்கின்றோம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அவர்களிடத்துல மன அழுத்தங்கள் இருக்கின்றது. பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள், படி 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 என்று அழுத்துகின்றார்கள். மதிப்பெண்கள் வாழ்க்கையின் ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அதெல்லாம் மதிப்பிடுவது. மதிப்பெண்கள் மட்டுமல்ல, அதனால தேர்வுல ஒருவன் தோற்றுவிட்டானா அவனை நாம் தட்டி கொடுக்க வேண்டும், அவனுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும். இதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை, இன்னும் இருக்கின்றது வாழ்க்கை, தேர்வு அல்ல வாழ்க்கை, அவனை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா, பள்ளிக்கூடங்கள்ல சில பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்தில் சென்று முறையிடுகின்றார்கள், ஆசிரியர்கள் பெற்றோர்களிடத்தில் முறையிடுகின்றார்கள், உங்க புள்ள வந்து ரொம்ப மக்கா இருக்கிறான் படிக்கவே மாட்டாங்க, இவன் வீட்டுல கூட்டு வந்து சாத்து சாத்துன்னு சாத்துறது மக்கா இருக்கிற அப்படின்னு. அப்படி அல்ல, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மின் விளக்கை கண்டுபிடித்த ஒரு அறிஞர் அவரை வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து விலக்கி வைத்தார்கள், உங்க புள்ள வந்து ரொம்ப மக்கு படிக்க மாட்டான், இந்த பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு பாடம் நடத்துகின்ற அளவுக்கு ஆசிரியர்கள் யாருமே இல்லை, அதனால உங்க பிள்ளைய வந்து இங்கிருந்து நாங்க என்ன செய்யறோம் டிஸ்மிஸ் பண்றோம், நீங்க வந்து உங்க பிள்ளைய கூட்டு போயிருங்க அப்படி. அந்த தாய் அந்த மின் விளக்கை கண்டுபிடித்த அந்த அறிஞனுடைய தாய் அவனுக்கு சொன்னான், இந்த பள்ளிக்கூடத்தில் உனக்கு பாடம் நடத்தும் அளவுக்கு யாருமே இல்லை, திறமையான டீச்சர்ஸ் வந்து யாருமே இல்லை என்று வீட்டிற்கு அழைத்து வைத்து மூன்றாண்டு காலம் அவனுக்கு அவனுடைய தாய் தான் பாடம் நடத்தினான், சிறந்த அறிஞனாக உருவாகினான் என்ற ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்யணும் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மதிப்பெண்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதில்லை, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால இதை நாம் அறிந்து கொள்கின்ற இப்ப இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஒரு மன சோர்வை வந்து இந்த தேர்வுகள் நிறைய பேருக்கு தேர்வு ஜுரமே வந்துடும், தேர்வு ஜுரம் வந்து தேர்வு எழுதுறதுக்கு சில பேர் வரமாட்டாங்க, சில பேர் ஏனாதானு தேர்வு எழுதுறது, இதையெல்லாம் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மன அழுத்தங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹுவை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். அது அடுத்தவர்களை பற்றி அதிகமாக நினைத்துக் கொள்ளாமல் நான் எப்படி இருக்க வேண்டும், எனது செயல்பாடுகளை முன்னேற்றுவதற்கான வழிகள் என்ன, இதை குறித்து நாம் அதிகமாக எண்ணினோம் என்று சொன்னால் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடலாம். மன அமைதிக்கு இஸ்லாம் நிறைய தீர்வுகளை வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லுகின்றது, அதை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, மறுமையிலும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றுதான் நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக நாம் உருவாக்குவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் ஆனால் அதிலே அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை வைத்திருப்பான், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அதிலே அல்லாஹு தஆலா நிறைய தீமைகளை வைத்திருப்பான், வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன்,
அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதனால இந்த உலகத்தில வாழ்க்கையில நமக்கு நிறைய எதிர்மறையான செய்திகள் நடந்தாலும் அதை நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ஏதோ அல்லாஹ் தஆலா ஒரு கைரை நாடி இருக்கின்றான், நன்மையை நாடி இருக்கின்றான். சில பேர் வந்து வேலை தேடுவாங்க, வேலை கிடைக்காது. நாம் என்ன வேண்டும், அல்லாஹ் தஆலா இதிலே நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கின்றான். சிலர் உயர்ந்த பதவிகளில் நல்ல வேலைகளில் நல்ல சம்பளத்தோடு இருப்பார்கள், திடீரென்று கம்பெனியில் இருந்து அவர் நீக்கப்படுவார் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல். அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இதிலே எனக்கு ஒரு நன்மை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவதை போன்று அசா அன் தக்ரஹு ஷைஅன் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் அதிலே அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை வைத்திருப்பான். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அதிலே அல்லாஹு தஆலா தீமைகளை வைத்திருப்பான். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நமது ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கும் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அடுத்து புன்னகை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரை விட அதிகம் புன்னகைப்பவர்களை நான் பார்த்ததே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் புன்னகைத்த, அந்த புன்னகையோடு எல்லோரையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப புன்னகை என்பது மிக முக்கியம், மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கு. அதே போன்று நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். கெட்ட நண்பர்களை என்ன செய்யக்கூடாது, தேர்வு செய்யக்கூடாது. கெட்ட நண்பர்களை, கெட்ட நடத்தை உடையவர்களை, கெட்ட எண்ணங்களுடையவர்களை தேர்வு செய்யக்கூடாது. நல்ல நண்பர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுவதற்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டாலும் நமக்கு என்ன செய்யாது, மன அழுத்தங்கள் வராது. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, குறை கூறக்கூடாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குறை சொல்லி புறம்பேசி தெரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அடுத்தவர்களை பற்றி அதிகமாக குறைகளை பேசி தெரியும் போது இதுவும் மன அழுத்தம் ஏற்பட்டு ஒரு என்ன செஞ்சிருவான், கடைசியில மெண்டலாக மாறிவிடுவான். அப்ப குறை பேசுவதை நாம் என்ன செய்ய வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும். அது பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு உதவும் போது மன அழுத்தங்கள் இருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று எது நடந்தாலும் குல்ல யுசைபனா இல்லாம கதபல்லாஹுலனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் நடக்காது என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை போன்று இல்லாம மனிதன் எதை இந்த உலகத்தில் முயற்சிக்கின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும். மன் ஜெத்த வஜத, அரபியில் ஒரு பழமொழி சொல்லும், மன் ஜெத்த வஜத, யார் ஒன்றை முயற்சிக்கின்றாரோ அதை அவன் அடைந்து கொள்வான். அப்ப முயற்சி என்பது வாழ்க்கையை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவர் நமக்கு ஏதாவது செய்தால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது இதெல்லாம் வந்து நம்முடைய மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளில் ஒன்று. யாராவது சிறிய உதவியாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. உங்களுக்கு யாராவது ஒருவர் ஏதாவது உதவியை செய்தால் நீங்கள் குல் ஜஸாகுமுல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும் என்று அவருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். அப்ப நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும். நிறைய நல்ல விஷயங்கள், புத்தகங்கள், இஸ்லாமிய புத்தகங்கள் நிறைய நாம் படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடலாம், ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிருவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன்.